சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேஹம் கருணாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷராமநாத் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்கெட்யூலில் பார்த்துட்டு அப்படின்னா 27ஆம் தேதி திருச்செந்தூர் வழிபாடு, திருச்செந்தூர் யாத்திரா நிறையா பேர் பங்கு பெற்றிருக்காங்க. திருச்செந்தூரில் அபிஷேகத்துக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, ஹோமங்களுக்கு நிறைய பேர் பங்கு பெற்றிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய சத்சங்களில் நிறைய பேர் கலந்துருக்காங்க. சார் நானும் கலந்துக்கணும், என்ன பண்ணுறது? 739-739-4829 தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் டீம் ரொம்ப அழகாக பொருத்தம். அதே சமயத்தில் குழந்தைக்கு காது குத்துறது, பேர் வைக்கிறது, நல்ல நேரம் குறிக்கிறது, திருமண நாள் குறிக்கிறது, நிச்சயதார்த்தம் குறிக்கிறது போன்ற நிறைய நல்ல விஷயங்களுக்காக அழகாக எடுத்து ஆன்லைனாக உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. நியூமராலஜி, வைதிக வாஸ்து. இப்போ திருச்சியில் ஒரு வாஸ்து பார்க்கக்கூடிய அற்புதமான நபர் நான் சொல்லியிருந்தேன். வாஸ்து பிரம்மாண்டமாக வைதிக வாஸ்து பார்க்கக்கூடிய அற்புதமான நபர் திருச்சியில் ஒரு இடங்களில், கும்பகோணத்தில், திருச்சியிலேருந்து அவர் போனார். கும்பகோணத்தில் ஒரு இடத்துல அவர் போய் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, சார் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத தெரிவித்தாங்க. நாங்கள் இத்தனை நாள் எங்களுக்கு இருந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்ததுன்னு. இந்த மாதிரி வைதிக வாஸ்து ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி பண்டிதர், நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டுருக்கு, இது செய்கிறது சரியா தவறா, நாம் வந்து எனக்கு இந்த பரிகாரம் சரியா தவறா, எனக்கு இப்படி ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் வழக்கம் இப்படி இருக்குது, நான் இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை இருக்கும்போது வேத பண்டிதர்கள் உங்களுக்காக உங்களுடைய சந்தேக நிவாரணியை ரொம்ப அழகாக பண்ணுறா. அதையும் நீங்கள் ஆன்லைனுக்காக புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் காண்டாக்ட் பண்ண என்ன பண்ணுறது, 735840945 இதில் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்ம டீம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நாளுக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். மனசு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், துளசி செடி, காலையில் துளசி செடியை ஒரு 11 தடவை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கொஞ்சம் நேரம் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணி பாருங்கள். துளசியில் இருக்கக்கூடிய அந்த பியூரிட்டி, அதாவது பியூரான சக்தி என்ன பண்ணும், நம்மளுக்குள்ளே ஆழ்ந்து நம்மளுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், நான் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிருக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/11/2021 ஸ்ரீபலவர் வருஷம், கார்த்திகை மாதம் 7ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. 12:37 வரை பின்பு புனர்பூசம். இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம் விருச்சிகம் தனுசு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை ராகு காலம். 3:30 முதல் 4:30 வரை யமகண்டம். காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டே அப்படின்னா சங்கடஹார சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய அற்புதமான சதுர்த்தி. இந்த பிள்ளையாரை வேண்டது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள், சங்கடங்கள்லாம் போகிறதுக்கு பிள்ளையார் வழிபாடு மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினம் ரொம்ப அற்புதமான நன்னாள். சரி, இன்றைய தினத்தில் அதாவது குருவாக இருந்திருக்கார், மகானாக இருந்திருக்கார், நிறையா ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூலு, காலேஜு, நிறையா பேருக்கு ஒரு வழிகாட்டுதல், ஸ்பிரிச்சுவல் லீடராகவும் இருந்த அற்புதமான மகான் புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய பிறந்த தினம் இன்றைய தினம். அவரை வந்து குருவாக ஏற்றுண்டு அவருடைய டிசைபிள்ஸ் அனைவரும் இன்றைய தினத்தில் அவரை மனசார வேண்டிப்பா, நேரில் சந்தித்தவாழ்ல எனக்கு ஒரு பாக்கியம் உண்டு. ஆக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் அவருடைய பிறந்த நாள், அவருடைய ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேஷராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னா, நிறைய யதார்த்தமான விஷயங்களை சிரமமாக நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக. டென்ஷன், சில விஷயத்தை பார்த்துட்டு அப்படின்னா டென்ஷன் பண்ணுறது, அவசரப்படுறது, டக்குன்னு யாராவது அவசரப்படுத்தினா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வது இப்படி இருந்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்குது. யாராவது 4 பேர் பேசினா பா இரிட்டேட் ஆகிறதா, என்ன இப்படி 10 பேர் சேர்ந்து பேசுறதில்லைங்கிற ஒரு கவலைகள். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி காலையில் 10:55 மேலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடிய ஒரு, அது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருந்துகிட்ருக்கும். இந்த தினத்தில் மேஷராசி என்பர்களுக்கு யதார்த்தமாக யோசிப்பில் அது ஒரு உங்களுக்கு பெரிய முன்னேற்ற பலன்களை கொடுக்கும். மாலை வேலைகள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, சிந்தித்த காரியத்தை செயல்பட்டே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிட்டு இருக்கும். மற்ற வாழ்க்கைலாம் நம்ம வந்து நிறையா பண்ணியிருக்கோம், நமக்குன்னு வரும்போது இவ்வளோ தடுமாற்றங்கள் ஏற்படுறதுங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். பண விஷயம், திருமண காரியங்கள், அது மாதிரி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை, யதார்த்த பிரச்சனைகள், ரொம்ப அன்பானவா பிரியமானவா ஏதாவது ஒன்று சொல்லிட்டானு அதை பற்றி யோசிக்காதீங்க. நிறையா லாங்குவேஜ்கள் கற்றுப்பேன், நிறையா விஷயத்தை
தெரிஞ்சுப்பேல் புரிஞ்சுப்பேல் அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய முன்னேற்றங்களும் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவரங்கன் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி அன்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். எப்படி யோசித்து பார்த்தாலும் நமக்கு லாபம் இருக்குது, இருந்தாலும் வருத்தம் இருக்குது, பத்தலைங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்கும் மனசு. கொஞ்சம் நாளில் மாறி மாறி சரியாகும். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாகனங்கள் வாங்குறதுக்குனால யோகங்கள் உண்டு. எதுனும் வீடு கட்டுறது, இடம் வாங்குறதுங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் வரும். நண்பர்கள் மூலமான நிறைய நல்ல செய்திகள் வரும். சகோதர சகோதரிகள் திருமண சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக யோசிப்பில் இறைவனுடைய அனுகிரகங்கள் பூர்ணமாக இருந்துருக்கும். ஏதோ தலைக்கு வந்த பாவ தலபாகத்தோடு போச்சுங்கிற சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய அரியர் வச்சுருக்கோ அதை ஃபுல்லாக முடிக்கணும், படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு கடந்த காலத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் இன்னொரு பக்கம் இருந்துருக்கும். வரவும் செலவும் சரியாக இருந்துருக்குங்காட்டி என்னடா இப்படி இப்படியோ குழப்பங்கள் ஏற்படுத்துறது. தொழில் ரீதியாக நம்ம எப்போ தான் முன்னேறதுங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். நிச்சயம் நல்ல காலங்கள் பிறக்கிறது, கவலைப்பட வேண்டாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சேலஞ்சிங்காக எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தையை பார்த்தா குழந்தை மாதிரியும், பெரியவங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரியும் மாறி வருவீங்க. எதனும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிப்பீங்க. சில பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டு பயன்படுத்தாமல் 10 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுவிடுவேன். இதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்துருக்கும். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. யூஸ்ஃபுல்லான பொருட்கள் வாங்கி வைத்துக்கோங்க. வேண்டாத விஷயங்களை பிறருக்கு தானமாகவோ யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துருங்க. பிறருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். கடகராசி என்பர்கள் முடிவெடுக்கும் பொழுது குழப்பங்கள் இருந்தால் அதை விட்டுட்டு அல்லது பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு எடுத்து பாருங்கள். நல்ல பலன்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சின்ன தடங்கல்கள்லாம் அப்பப்போ இருந்துருக்கும், அதையும் கடந்து வருவீங்க, மாறி வருவீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. அதுமாரி தந்தையார் செய்த சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதேமாதிரி பாட்டா செய்த சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கும்போது நண்பர்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கு பெரிய ரூட்டை கொடுப்பாங்க. அது ஒரு உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருந்துருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக மாறணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை, இன்றைக்கி போடக்கூடிய ஒவ்வொரு வித்தும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, நினைத்த காரியத்தை சாதிக்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டுனா எப்படி நம்மளோட லைஃப்பில் நிறைய ஸ்லோவாக நடக்கிறது, தாமதமாக நடந்துட்டுருக்கிறது நல்லது. நிதானம் எப்போவுமே ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்குறது, அதே மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கிறது, தெய்வீக வழிபாடு பண்ணிக்கிறது, அதே சமயத்தில் ஒரு தொழில் வந்து ரொம்ப முடக்கமாக இருந்ததை புதுப்பிக்கிறது, ஒரு அக்கௌண்ட் முடக்கமாக இருந்ததை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, ஃபினான்ஷியலாக நான் ஃபிட் ஆகணும், தொழில் ரீதியாக பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் எனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். பிறரை கம்பேரிஷன் பண்ணி நீங்கள் எப்போவுமே லைஃப் நடத்தாதீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதகத்தை கொடுக்கும். கம்பேரிஷன் பண்ணாமல் நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய திறமைகள் இருக்குங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. நிச்சயம் அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாட்டு, அதே மாதிரி அகாடமி கிளாஸ் எடுத்துட்டுருக்குவா, சிங்கராக இருந்துட்டுருக்குறவங்க, சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துட்டுருக்குவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும். ரொம்ப மனசில் இருக்கக்கூடிய ஒரு விரக்தி, நம்ம இப்படி சொல்லிட்டா, அப்படி சொல்லிட்டா, இப்படி எப்படி நம்ம கார்னர் பண்ணிட்டா, கோபம் வரும்போது இப்படியாக பேசுறது அப்படிங்கிற அந்த பேச்சுதல் அப்படியே மனசில் நின்றுடும். தம்பதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைகள் மாறி ஒற்றுமைகள் கூட வரக்கூடியதான இருந்துருக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிறையா சிந்திப்பில் செயல்படுவில். அதே மாதிரி ஒரு விஷயம் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அதை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டு இருப்போம். சில நேரங்கள் சரி இதுவும் கடந்து போகட்டும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த யோசனை. உங்களுக்கே மன கஷ்டம், உங்களுக்கே ஆறுதல் நீங்களே. இப்படி இன்றைக்கி நிறையா சம்பவங்கள் நடக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு காலுக்கு அனுகூலியம் கூடி வரும். ஐடியில் ஒர்க் பண்ணுற காலுக்கு நிறைய மாற்றங்கள் வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுன்னு. விருச்சிகராசி என்பர்களே, சில காரியங்கள்லாம் நடைபெறும், ஒரு சில காரியங்கள்லாம் தடங்களாகும். இப்படி மாறி 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 நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி இதுவும் எதுவும் கடந்து போவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணி வரக்கூடியதாக இருக்கும். நமக்காக வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டுருப்போம். எப்பவுமே அடாப்ட் அட்ஜஸ்ட் இஸ் ஹையஸ்ட் சாதனான எங்கள் குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய சாதனைகள் புரியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயம் வரும். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனுஷ நட்சத்திரத்துக்கிறவாவும் கேட்ட நட்சத்திரத்துக்கிறவாவும் சற்று ஒரு முடிவெடுக்கும் போதும், பிரயாணம் பண்ணும்பொழுதும், மற்றவாவை பற்றி பேசும்பொழுதும், ஃபோனில் பேசும்பொழுதும், மற்றவங்களை பற்றி ஏதாவது நீங்கள் எதிர்மறையாக சொல்லும்போது கவனம் என்பது தேவை. பெரிய பிரபல்யமாக இருக்கக்கூடியவங்க
இன்றைக்கி யார்ட்டையாவது பேசும்பொழுது இன்னொருத்தரை பற்றி கமெண்ட் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம்பட வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டானதையும் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. தனுராசி என்பர்களே, விவேகமான சிந்தனை என்றைக்குமே கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. மற்ற யோசிக்கிறதோடு நம்ம ஒரு வித்தியாசமான யோசனைகள் பண்ணுவோம். என்றைக்குமே தற்பெருமைகள் ஆகாது. நம்மளை பற்றி சொல்லும்பொழுது சொல்லலாம், அதுவே கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பெருசாக பேசும்பொழுது அவங்களுடைய திறமைகள் அவங்களுடைய விஷயங்கள் என்னங்கிறத மற்றவங்களும் நம்ம பார்ப்பாங்க. அதே சமயத்தில் எப்பவுமே யாரையுமே சாதாரணமாக இடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா ரொம்ப கவனமாக, இன்றைக்கி பிரயாணத்தை முடிஞ்சால் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தப்பு நம்ம பக்கத்தில் இருக்கும்போது ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாள். பூராட நட்சத்திரக்கு வாழ்க்கை அனுகூலியம், உத்திராட நட்சத்திரக்கு வாழ்க்கை வெற்றியிலும் கூடி வரும். திருமணம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரும். நல்ல செய்திகள் வரும் கூடிய சீக்கிரம். சகோதர சகோதரர்களுடைய இடம் சம்பந்தமாக அல்லது பண சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் சின்ன வயசில் அவள் கூட பேசினது பழகினது அவங்க கூட இருந்தது யோசிச்சு பாருங்கள். பணத்துக்காகவா பணம் இடம் இதெல்லாம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். ஆனால் சகோதரத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ஒற்றுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டா வாட்டை யதார்த்தமாக பேசுங்க, விட்டு கொடுங்க, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெட்டி வழிபாடு. மாராராசி என்பர்களே, ஆர்வமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. நிறையா படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அப்படி இப்படி நிறையா விஷயங்கள்லாம் மனசில் ஓடிகிட்டே இருக்கும். பரதநாட்டியம் கிளாஸ் எடுத்துட்டுருக்குவா, அதே சமயத்தில் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஆர்டிஸ்ட் வரையக்கூடிய கிளாஸ் எடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வெல்டிங் சம்மந்தமான ஒர்க் படுத்து, அதே மாதிரி ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டுருக்குவா, கார் ஷோரூம் வச்சுட்டுருக்குவா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவா, இன்ஜினியரிங் படிச்சுட்டுருக்குவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறையில் டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், ரைட்டர், அதே மாதிரி சிங்கராக இருந்துட்டுருக்குவாங்க, அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகராசி என்பர்களுக்கு அப்பப்போ தெய்வீகத்தன்மை தெய்வீகத்தின் மேல் நாட்டங்கள் கூடி வரும். பழைய புஸ்தகங்கள் எடுத்து படிப்பீங்க. அதே சமயத்தில் ரொம்ப பழைய பொருட்கள் இருந்தால் அதன் மேலே ஆர்வங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, இறக்கமாக யாராவது பேசிட்டால் உடனே அப்படியே நம்பிவிடுவில். ஆஹா, இப்படியே நம்மளை சொல்லி சொல்லி பல இடங்களில் வந்து நம்ம வந்து ஏமாந்துருக்கோமே, இனிமேல் ஏமாறப்படாது, திருப்பி பழைய மாதிரி ஏமாறுறோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியது. அன்பும் பாசத்துக்கும் தான் எங்கள் வேலை தவிர மற்ற எதுக்குமே கிடையாது. அதட்டி பேசினா வாட்டெல்லாம் அடிய மாட்டேன். அன்பு பாசம் இருந்ததுன்னா உடனே வாழ்க்கை என்ன வேணால் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்குன்னு பல விஷயங்களை உங்களோட காரியங்களை விட்டு கொடுத்துரு. கணவன் மனைவி ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு பெரிய அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டுருக்கவங்க, புதுசாக ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சுன்னா டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சுட்டுருக்கவங்க அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு சில காரியம் நடக்கணும் அப்படின்னா பயங்கள் கூடிவிடும். ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம், ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்க போகிறோம், என்ன நடக்க போகுது, எல்லாம் சரியாக நடக்கும். உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வைங்க, உங்கள் சப்ஜெக்டில் நாலேஜ் வைங்க, நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களாக இருக்கும். இடம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் வாங்கும்போது தெரியாமல் இறங்கிட்டோமோ நினைப்பேன், நீங்கள் தெரிஞ்சு இறங்குங்க, பெரிய பாக்கியங்கள் உண்டு. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் படைத்தவராக மாறுவீங்க. நிறையா விஷயங்களில் பார்த்துட்டேன்னா ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறக்கூடியதாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு பிரச்சனையான விஷயத்தை போய் வெளியில் சொல்லாமல் அதை பண்ணவே கூடாது. அதை வந்து அம்மா பாட்டை தெரிஞ்ச வாட்டை எல்லாத்திட்டையும் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ ராகவேந்திர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து இறைவனுடைய கடாட்சம் வீட்டில் இருக்கா, இது எப்படி தெரியும்? இறைவனுடைய கடாட்சம் எனக்கு இருக்கா, எனக்கு எப்படி தெரியும்? ஆன்மீக கடாட்சம் எனக்கு இருக்கா, எப்படி தெரியும்? ஜாதகத்தில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா குரு நன்னாக இருந்தது, கோச்சாரம், பிரசன்னம், அதே சமயத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு நன்னாக இருந்ததுன்னா தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கும். இது ஒன்று. அடுத்தது பார்த்துட்டேன்னா எனக்கு குரு கடாட்சமும் தெய்வ கடாட்சமும் என் வீட்லேயும் எனக்கு இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, வீட்டுக்குள்ளே சுவாமி படத்துக்கு போகும்பொழுது, சுவாமி ரூமுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அழகாக பூ சந்தன குங்குமெல்லாம் வச்சுட்டுருப்பேன், பூஜையெல்லாம் பண்ணும்போது புஷ்பங்கள் விழுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்பர் 2. அடுத்தது, எந்த கோயிலுக்கு போனாலும் தரிசனம், அப்படியே வண்டியில் போயிட்டு போய் திரும்பி பார்த்துட்டு இருப்பேன், கரெக்டாக தீபாரணம் நடக்கும். வண்டியில் போய் திரும்பி பார்ப்போம், கரெக்டாக அர்ச்சனை நடக்கும். நீங்கள் போகும்பொழுது கரெக்டாக ஸ்க்ரீன் திறக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு குட் சைன், ஒரு பெரிய நிமித்தம். ஒரு நபரை நினைப்பேல ஒரு கால் பண்ணுவாள்,
ஒரு நபரை நினைப்பில் எதிர்த்தாப்பில் வந்து நிற்பா. எப்படி இதெல்லாம் நடக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருக்கே. இப்போ தெய்வ அனுகிறேன் எனக்கு நிறையா இருந்துட்டுருக்கு. திடீர்னு யாரையா வீட்டுக்கு போவேல், யார்ட்டையா பேச போவேல், வரையா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டு போவா, அத்தனை கூட்டம் இருக்கும், நீங்கள் முன்னாடி போய் நின்று சாமி கும்பிட்டுருப்பேன். நான் எதிர்பாராத தரிசனம், எதிர்பாராத அபிஷேகம், எதிர்பாராத விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துட்டேன்னா தெய்வீகத்தன்மை உங்களுக்குள்ளே நிறைந்து இருக்கிறதை உங்களால் உணர முடியும். உங்கள் வீடுகள்லேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறத உணர முடியும். அதே மாதிரி காலையில் கிளம்பும் போதோ இல்லை எங்கேயாவது போகும்போதோ பிரசாதம் வருது, நிமித்தமாக பிரசாதம் வருது. அதே மாதிரி சுப சகுனங்கள்னு சொல்லுவாள், கருடர் பறக்கிறத பார்க்கறது, பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி வர்றது, அதே மாதிரி பசுமாடுக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துறது, மயில் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துறது, இது போன்ற பல சுப சகுனங்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என் வீட்டிலையும் எனக்குள்ளேயும் தெய்வீகத்தன்மை நிறைந்து இருக்கிறதான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி சுப சகுனங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை வைத்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நமக்கு இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் ஒரு ஹோமம் நினச்சா உடனே நடக்கிறது, நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், டக்குன்னு அதை டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சுப சகுனமாக இருந்துட்டுருக்கு. அப்போ வீட்டில் ஒரு கல்யாணம், வீட்டில் ஒரு புத்திர பாக்கியம், வீட்டில் வந்து ஏதேனும் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள். இல்லை சார், இதெல்லாம் எனக்கு மாறாக அப்படியே நடக்கிறது சார் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அஸ்ட்ராலஜர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணியே ஆகணும், அதற்குண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்தே ஆகணும். இன்றைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசாரத்தில் எனக்குள்ள ஆன்மீகத்தன்மை இருப்பதை, எனக்குள்ள தெய்வ அனுகிரகம் இருப்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது, என் வீட்டில் தெய்வ அனுகிரகம் இருக்கிறதா எப்படி தெரிந்து கொள்வது, இதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுதான் நிறைய விஷயங்கள். நம்ம விஎஸ்எம் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு பேட்ச் நடந்துட்டுருக்கு, பேட்ச் 2 ஆரம்பிக்க போகிறது. இப்போ தான் இது ஃபஸ்ட்டு பேட்சில் 4-5 நாளாக போயின்னு இருக்கு. இதில் அடுத்த பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போவே புக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பேட்சில் இருக்கிறவங்க அப்படியே அடுத்த பேட்சுக்கும் வருவாங்க. அடுத்த பேட்ச் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறதா, 7397394829 இதில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கை பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான லெக்சர். அதே மாதிரி 27ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர் யாத்திரை, அபிஷேகத்துக்கு நிறையா பேர் கொடுத்துருக்காங்க, ஹோமத்துக்கு நிறையா பேர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரயாணம், உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தியை பார்க்கக்கூடிய நாள் 27ஆம் தேதி. சரி, மீண்டும் சந்திப்போம். இதே போன்று நாளை வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.